மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது இயற்பியல் தொகுதி 1 அலகு 3. இதில் காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய தலைப்புகள், நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்புகள் டேஞ்சென்ட் விதி, காந்த பண்புகள், காந்த பொருட்களின் வகைப்பாடு மற்றும் காந்த தயக்கம். இந்த 4 தலைப்புகளில் இப்பொழுது விவாதிக்க இருக்கிறோம். முதல் தலைப்பாக டேஞ்சென்ட் விதி. இந்த டேஞ்சென்ட் விதி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இரண்டு காந்த புலங்களை பற்றி இது கூறுகிறது. டேஞ்சென்ட் விதி என்ன சொல்கிறது என்றால், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் சீரான இரண்டு காந்த புலங்களுக்கு நடுவே தொங்கோடப்பட்டுள்ள காந்த ஊசி இவ்விரண்டு புலங்களின் தொகுபயன் புலத்தின் திசையில் நிற்கும். இதுவே வந்து டேஞ்சென்ட் விதி. இப்பொழுது இரண்டு காந்த புலங்களை எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்காட்டாக புவி ஒரு காந்தம், நமக்கு தெரிந்ததுதான். அதனுடைய மதிப்பு, கிடைமட்ட மதிப்பை எடுத்துக்கொள்ளலாம். பிஹெச் அப்படிங்கிறது வந்து புவிகாந்த கிடைத்தள கூறு என்று வைத்துக்கொள்வோம். அதேபோல் மின்னோட்டத்தினால் ஏற்படுகின்ற காந்தபுலம் பி என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படக்கூடிய இந்த இரு சீரான காந்த புலங்களுக்கு நடுவே ஒரு ஊசியை தொங்க விடுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஊசியானது ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த கிடைமட்ட பிஹெச் உடன் ஒரு கோணத்தை ஏற்படுத்தும். அதை டீட்டா என்று வைத்துக்கொண்டால் டேஞ்சென்ட் விதிப்படி எவ்வாறு எழுதலாம் என்றால், பி இஸ் ஈக்குவல் டு பிஹெச் டான் தீட்டா. இதுவே டேஞ்சென்ட் விதியினுடைய சமன்பாடு ஆகும். அதாவது சமன்பாடு வடிவில் டேஞ்சென்ட் விதியை கூறுவோமானால் பி ஈக்குவல் டு பிஹெச் டான் தீட்டா என்று சொல்லலாம். இது எங்கு பயன்படுகிறது என்று பார்த்தால், அதாவது டேஞ்சென்ட் விதி எங்கு பயன்படுகிறது என்று பார்த்தால், நாம் குறைந்த அளவு மின்னோட்டத்தை அளவிடக்கூடிய கால்வனோமீட்டரில் இந்த டேஞ்சென்ட் விதி பயன்படுகிறது. டேஞ்சென்ட் கால்வனோமீட்டருடைய அமைப்பு மற்றும் அதனுடைய செயல்பாடு ஆகியவற்றை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். டேஞ்சென்ட் கால்வனோமீட்டர் என்பது என்ன, அது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் அதனுடைய அமைப்பு, அந்த அமைப்பானது படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக 4 பாகங்கள் உள்ளது. அந்த 4 பாகங்களும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதாவது வட்ட வடிவ சட்டத்தின் மீது தாமிர கம்பிச்சுருள் சுற்றப்பட்டிருக்கும். இது செங்குத்தாக கிடைத்தள மேடையில் அமைக்கப்பட்டிருக்கும். இது முதல் அமைப்பு. அடுத்ததாக 3 சரி செய்யும் திருகுகள். இது எதற்காக என்றால், இந்த கால்வனோமீட்டரை கிடைமட்டமாக வைத்திருப்பதற்காக இந்த திருகுகள் உள்ளது. அடுத்ததாக பார்த்தால், இந்த வட்ட வடிவ சட்டத்தின் மீது சுற்றப்பட்டிருக்கக்கூடிய கம்பிச்சுருள், 2 அல்லது 3 கம்பி சுருள்கள் இருக்கும். 2 சுற்றுகள் உள்ள கம்பி சுருள் அல்லது 5 அல்லது 50 சுற்றுகள் கொண்டதாக இருக்கும். 3வதாக இந்த சுழல் மேடைக்கு நடுவே சற்றே மேலெலும்பிய அமைப்பு ஒன்று உள்ளது. இந்த அமைப்பின் மீது காந்த ஊசி பெட்டி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த காந்த ஊசி பெட்டியில் பார்த்தோம் என்றால் ஒரு குறிமுள், அலுமினிய குறிமுள் ஒன்று உள்ளது. அதன் மீது செங்குத்தாக காந்த ஊசி பொருத்தப்பட்டுள்ளது. இதுதான் அமைப்பு. இந்த அமைப்பை வைத்துக் கொண்டால், இந்த டேஞ்சென்ட் கால்வனோமீட்டரை ஒரு மின் சுற்றில் அமைத்து, தேவையான கருவிகளை கொண்டு மின் சுற்றில் அமைத்து நாம் பயன்படுத்தலாம். மின் சுற்றில் இணைப்பதற்கு முன்பாக சில வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது என்னவென்றால், கருவியின் அருகில் எந்த ஒரு காந்த பொருளும் இருக்கக்கூடாது. அப்படி காந்த பொருள் இருந்ததுன்னா அந்த காந்த பொருளால் ஏற்படக்கூடிய காந்தபுலம் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உட்படும். அதனால் கருவியின் அருகில் அனைத்து காந்த பொருட்களையும் அகற்ற வேண்டும். முதல் கவனத்தில் கொள்ள வேண்டியது. அடுத்தது, ரசமட்டத்தை பயன்படுத்தி கிடைமட்ட திருகுகளை சரி செய்ய வேண்டும். அவ்வாறு சரி செய்யும் போது மிகச்சரியாக காந்த ஊசி கிடைத்தளத்திலும் சட்ட காந்தத்தின் மீது சுற்றப்பட்டுள்ள கம்பி சுருள் செங்குத்தாகவும் அமையும். அடுத்ததாக, கம்பி சுருளின் செங்குத்து அச்சை பொறுத்து அதனை சுழற்றி கம்பி சுருளின் தளம் காந்த ஊசிக்கு இணையாக வரும்படி அதனை அமைக்க வேண்டும். அவ்வாறு அமைக்கும் போது கம்பி சுருள் தொடர்ந்து காந்த துருவத்தளத்திலேயே இருக்கும். இது 3வதாக செய்ய வேண்டியது. அடுத்து 4வதாக செய்ய வேண்டியது என்னவென்றால், காந்த ஊசி பெட்டியில் உள்ள அலுமினிய ஊசியானது 0-0 இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நாம் கருவியை பயன்படுத்தும் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதாவது கருவியின் அருகில் எந்த ஒரு காந்த பொருளும் இருக்கக்கூடாது. இது மிக மிக அவசியம். அடுத்தது, செங்குத்தாக சுட்டப்பட்டுள்ள கம்பி அது செங்குத்தாக அமைவதற்காக நாம் கிடைமட்ட திருகுகளை பயன்படுத்த வேண்டும். இது இரண்டும் மிக மிக அவசியம்.
இவ்வாறு செய்த பின்பு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்த பின்பு அடுத்ததாக நாம் டேஞ்சென்ட் கால்வனோமீட்டரை ஒரு மின் சுற்றில் அமைத்து அதற்கு மின்னோட்டத்தை ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டத்தை செலுத்த வேண்டும். இப்பொழுது மின்னோட்டமானது கம்பி சுருளின் வழியாக செல்லும். அவ்வாறு செல்லும் பொழுது ஏற்படுகின்ற காந்தபுலமும் ஏற்கனவே உள்ள புவி காந்தபுலமும் இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்பட்டு குறிமுள்ளை ஒரு குறிப்பிட்ட தொகுபயன் திசையில் கொண்டு வரும். அவ்வாறு கொண்டு வரக்கூடிய கோணத்தை நாம் அளவிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிமுள்ளின் வழியாக அந்த கோணத்தை அளவிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்த பின்பு அதாவது இந்த மையத்தில் தோன்றுகின்ற காந்தபுலம் என்னவென்றால் B is equal to mu naught ni by 2R, அதாவது தாமிர கம்பிச்சுருளினுடைய சுற்றுக்கள் n, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து n-ம், அதன் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டம் I என்றும் வைத்துக்கொண்டால், அதேபோல் அதனுடைய ஆரம் R என்று வைத்துக்கொண்டால், அந்த மையத்தில் தோன்றக்கூடிய காந்தபுலம் B is equal to mu naught ni by 2R. இதை நாம் டேஞ்சென்ட் விதியுடன் ஒப்பிட்டு பார்த்தோம். ஆனால் எவ்வாறு எழுதலாம் என்றால் மியூ நாட் என்ஐ பை டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு பிஹெச் டான் தீட்டா என்று எழுதலாம். இதிலிருந்து பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ பை டூ ஆர் இன்டு ஒன் பை டான் தீட்டா. இதில் தீட்டா அளவு மட்டும் நாம் எடுக்க வேண்டியிருக்கும், மற்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் பிரதியிட்டு இந்த புவிக்காந்த கிடைத்தள கூறினுடைய மதிப்பை கண்டறியலாம். அது மட்டுமில்லாமல் இதன் மூலமாக நாம் இதன் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தையும் அளவிட முடியும். எவ்வாறு அளவிடலாம் என்றால் I is equal to K tan theta என்ற சமன்பாட்டின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கு K என்பது டேஞ்சென்ட் கால்வனோமீட்டரின் சுருக்க கூற்றியன் ஆகும். அதை நாம் கண்டுபிடித்து விடலாம். அடுத்ததாக இந்த டேஞ்சென்ட் கால்வனோமீட்டர் 45 டிகிரி விலகலில் பெரும உணர்வு நுட்பத்தை பெற்றிருக்கும். பொதுவாக குறிமுள் விளக்கம் 30-60 இருப்பது சிறப்பாக இருக்கும். இதுவே இந்த டேஞ்சென்ட் கால்வனோமீட்டரினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடு ஆகும். இந்த செயல்பாடு சரியாக புரிந்து கொண்டோமானால் எளிதாக நாம் பதில் அளித்து விடலாம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது காந்த பண்புகள். இந்த காந்த பண்புகள் மொத்தம் 5 வகைப்படும். 1 காந்த மாக்கு புலம், 2 காந்த உட்புகுதிறன், காந்தமாகும் செறிவு, காந்த தூண்டல் மற்றும் காந்த ஏற்பு திறன். இந்த 5 தான் காந்த பண்புகள் என்று சொல்வோம். இதை ஒவ்வொன்றாக நம்ம இப்பொழுது விவாதிப்போம். முதலாவதாக காந்த மாக்கு புலம், அதாவது காந்தமாக்கு புலம், மேக்னடைசிங் ஃபீல்டு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதை எவ்வாறு வரையறுக்கலாம் என்றால் பொருள் ஒன்றினை காந்தமாக்குவதற்கு பயன்படும் காந்தபுலமே காந்தமாக்கு புலம். அதாவது பொருள் ஒன்றினை, சாதாரண ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை வந்து காந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம காந்தமாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு காந்தபுலம் அதற்கு அளிக்க வேண்டும். அந்த காந்தபுலத்திற்கு பெயர் தான் காந்தமாக்கு புலம். இதனை ஹச் வெக்டர் என்று கூறுவார்கள். இதனுடைய அலகு ஆம்பியர் பர் மீட்டர். அடுத்தது வந்து காந்த உட்புகுதிறன். இந்த காந்த உட்புகுதிறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காந்த புல கோடுகளை தன் வழியே அனுமதிக்கக்கூடிய திறமை, அந்த பொருளினுடைய திறமை காந்த உட்புகுதிறன் என்று கூறுவார்கள். அல்லது காந்தமாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளின் திறன் என்று கூறுவார்கள். இது காந்த உட்புகுதிறன். இதை எவ்வாறு கூறலாம் என்றால் மியூ இஸ் ஈக்குவல் டு பி பை ஹச் என்று கூறுவார்கள். மியூ இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் பை ஹச் வெக்டர் என்று கூறுவார்கள். மியூ என்பது காந்த உட்புகுதிறன். ஒருவேளை மியூ நாட் என்பது வெற்றிடத்தின் உட்புகுதிறன் என்று வைத்துக்கொண்டால், ஊடகத்தினுடைய உட்புகுதிறன் மியூ என்று வைத்துக்கொண்டால், இந்த ரிலேட்டிவ் உட்புகுதிறன் அதாவது ஒப்புமை உட்புகுதிறன் மியூ ஆர் என்பதை எவ்வாறு கூறலாம் என்றால் மியூ பை மியூ நாட், அதாவது ஊடகத்தில் உள்ள உட்புகுதிறனுக்கும் வெற்றிடத்தில் உள்ள உட்புகுதிறனுக்கும் உள்ள விகிதமே ஒப்புமை உட்புகுதிறன் என்று கூறுவோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது காந்தமாக்கும் செறிவு, அதாவது என்ன சொல்லுவோம்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், எம் வெக்டர்னு சொல்லுவோம். இதனுடைய அளவு வந்து ஆம்பியர் பர் மீட்டர். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா எல்லா பொருளுமே நமக்கு தெரியும், எலக்ட்ரான் எல்லா பொருளும் இருக்குது, அதாவது அணுவால் ஆனது ஒவ்வொரு பொருள் அதனுடைய அணுவை சுற்றி எலக்ட்ரான்கள் சுற்றி வருகிறது நம்மளுக்கு தெரியும். இந்த எலக்ட்ரான்கள் சுற்றி வருவதனால் அதற்கு வந்து காந்த இருமுனை திருப்பு திறன் இருக்கும். இப்போ ஓரலகு பருமனில் எவ்வளவு காந்தம் திருப்பு திறன் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தோம்னா அதுதான் வந்து காந்தமாக்கும் செறிவுன்னு சொல்லுவோம். அதாவது
ஓரளவு பருமனுக்கான பொருளின் தொகுபயன் காந்த திருப்புத்திறன், அதற்கு பெயர் தான் காந்தமாக்கு செறிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை எம் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். எம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு காந்த திருப்புத்திறன் பை பருமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காந்த திருப்புத்திறன் பை பருமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த காந்த திருப்புத்திறன்னா ஆங்கிலத்துல பிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பருமன் வந்து வி. எனவே 1/v × pm வெக்டர். ஏன்னா இந்த காந்த திருப்புத்திறன் என்பது ஒரு வெக்டர் அளவு ஆகும். நாம் எடுத்துக்கொண்ட ஒரு சட்டகாந்தத்தினுடைய நீளம் 2L என்று வைத்துக்கொண்டோம். அதே மாதிரி அதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதனுடைய பருமன் வந்து 2LA சொல்லலாம். அதே மாதிரி அதனுடைய முனை வலிமை QM எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய காந்த இருமுனை திருப்புத்திறனை எப்படி எழுதலாம்னா QM × 2L எழுதலாம். இது ரெண்டையும் அந்த இடத்துல பிஎம் வெக்டருக்கு பதிலாகவும் விக்கு பதிலாகவும் பிரதியிட்டோம். ஆனால் நமக்கு கடைசியில் கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு QM/A. அதாவது QM என்பது முனை வலிமை, ஏ என்பது குறுக்குவெட்டு பரப்பு. அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னா இது முனை வலிமை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஓரலகு நீளத்திற்கான முனை வலிமை என்று கூறலாம். இதைவே என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், காந்த மாக்கும் செறிவு அப்படின்னு சொல்றோம். இந்த காந்தமாக்கும் செறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓரலகு பருமனுக்கான பொருளின் தொகுபயன் காந்த திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எம் வெக்டர், என்னுடைய அலகு ஆம்பியர் பர் மீட்டர். அடுத்ததாக காந்த தூண்டல் அல்லது மொத்த காந்தபுலம். இதை வந்து காந்த தூண்டல் அல்லது மொத்த காந்தபுலம், இதை பி வெக்டர் என்ற எழுத்தால நம்ம குறிக்கிறோம். இது என்னன்னா பொருளின் காந்த தூண்டல் அல்லது மொத்த காந்தபுலம் என்பது காந்தமாக்கும் புலத்தினால் வெற்றிடத்தில் உருவாக்கப்பட்ட காந்தபுலத்திற்கும் காந்தமாக்கும் புலத்தினால் பொருளில் தூண்டப்பட்ட காந்தபுலத்திற்கும் உள்ள கூடுதல். அதாவது நம்ம வந்து ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், அந்த பொருளை வந்து காந்தமாக்குறோம் அப்படின்னா அதுக்கு காந்தபுலம் கொடுக்கும். இந்த காந்தபுலம் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல வெற்றிடத்துல எவ்வளவு அது காந்த தூண்டலை ஏற்படுத்தி இருக்கிறது, அதற்கடுத்தது பொருளில் எவ்வளவு காந்த தூண்டலை ஏற்படுத்தியிருக்கிறது, இது ரெண்டையும் கண்டுபிடித்து இது ரெண்டையும் கூட்டினோம்னா அதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காந்த தூண்டல் அல்லது மொத்த காந்தபுலம். இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு V0 + Bm எழுதுவோம். V0ங்கிறது வந்து வெற்றிடத்தில் ஏற்படக்கூடிய காந்த தூண்டல், பிஎம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த பொருளில் ஏற்படக்கூடிய காந்த தூண்டல். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா μ0H + μ0m அப்படின்னு எழுதலாம். இதை கடைசியாக நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா B = μ0H + m எழுதலாம். இதுவே காந்த தூண்டல், அதாவது மொத்த காந்த புலம் அல்லது காந்த தூண்டல் என்று கூறுவோம். அடுத்ததாக காந்த ஏற்பு திறன். காந்த ஏற்பு திறன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தமாக்கும் புலத்தினால் பொருளில் தூண்டப்பட்ட காந்தமாக்கும் செறிவிற்கும் பொருளுக்கு அளிக்கப்பட்ட காந்தமாக்கும் புலத்திற்கும் உள்ள விகிதமே காந்த ஏற்பு திறனமாகும். அதாவது எவ்வளவு நம்ம காந்தபுலம் கொடுக்குறோம் அதில் எவ்வளவு அதை ஏற்றுக்கிட்டு அதனால் ஏற்படுகின்ற அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து நம்ம காந்த ஏற்பு திறன் சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் காந்தமாக்கும் செறிவு அப்படிங்கிறத எம் வெக்டர்னு சொல்லுவோம். காந்த அதற்கு அளிக்கப்பட்ட காந்தபுலத்தை வந்து நம்ம வந்து ஹச்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதை காந்த ஏற்பு திறனை எப்படி எழுதலாம்னா எம் வெக்டர் பை ஹச் வெக்டர். இதை எப்படி குறிக்கலாம் அப்படின்னா கை எம் என்ற எழுத்தால் குறிப்போம். இது எக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது, இது கை எம். காந்த ஏற்பு திறன் என்பது கை எம் இஸ் ஈக்குவல் டு எம் வெக்டர் பை ஹச் வெக்டர் என்று கூறலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது காந்த பொருளினுடைய வகைப்பாடு. காந்த பொருட்களை 3 வகையாக பிரிக்கலாம். 1 டயா, 2 பாரா, 3 பெரோ. 3 வகையாக நம்ம காந்த பொருட்களை பிரிக்கலாம். டயா, பாரா, பெரோ. காந்த பொருட்கள் நிறைய தெரியும். அதுல வந்து அதனுடைய வகை தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எதை வச்சு பிரிப்பாங்க அப்படின்னா அந்த பொருளில் உள்ள காந்த இருமுனை திருப்புத்திறன், அதனுடைய நிகர காந்த இருமுனை திருப்புத்திறனை பொறுத்து நாம் டயா, பாரா, பெரோ என்று பிரிக்கலாம். டயாவுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா பிஸ்மத்து, தாமிரம், தண்ணீர் இதையெல்லாம் சொல்லலாம். பாராவுக்கு எடுத்துக்காட்டாக அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம் இதெல்லாம் சொல்லலாம். ஃபெர்ரோவுக்கு எடுத்துக்காட்டு நல்லா நம்மளுக்கு தெரியும் இரும்பு, நிக்கல், கோபால்ட் இதெல்லாமே அதிகமாக காந்தம் செய்வதற்காக பயன்படுத்துகிறோம். இப்பொழுது ஒவ்வொரு காந்த பொருள்களுடைய பண்புகளையும் நாம் பார்த்து இருக்கிறோம். டயா காந்த பொருளை ஒரு புற காந்த புலத்தில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா அங்கே எலக்ட்ரான்கள், நமக்கு தெரியும் பொருளில் வந்து எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னு, அந்த எலக்ட்ரான்களினுடைய வேகம்
அதிகரிக்கும், ஒரு சில எலக்ட்ரான்களுடைய வேகம் அதிகரிக்கும், ஒரு சில எலக்ட்ரான்களுடைய வேகம் குறையும். இதனால் என்ன ஆகும்னா, இருமுனை திருப்புத்திறன் எதிரிணையாக உள்ள காரணத்தினால் புற காந்த புலத்தின் திசைக்கு எதிராக ஒரு தூண்டப்பட்ட காந்த இருமுனை திருப்புத்திறன் உருவாகிறது. அதாவது புற காந்த புலத்தில் நம்ம வந்து இந்த டயா பொருளை வைக்கிறோம், டயா காந்த பொருளை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே அந்த பொருளில் நம்ம காந்தபலத்தினுடைய திசைக்கு எதிராக ஒரு காந்தபுலம் தூண்டப்படுகிறது. இதனால தான் வந்து இதை வந்து டயா பொருள்னு சொல்கிறோம், டயா காந்த பொருள்னு சொல்கிறோம். என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை வந்து எதிர்குறி காந்த ஏற்பு திறனை பெற்றுள்ளன. காந்த ஏற்பு திறன் இப்போ தான் பார்த்தோம். அந்த காந்த ஏற்பு திறன் வந்து கை எம்னு சொல்கிறது, அது வந்து எதிர்குறி மதிப்பு, அதாவது நெகட்டிவ் மைனஸில் இருக்கும் அதனுடைய வேல்யூ. அடுத்தது ஒப்புமை காந்த உட்புகு திறன் ஒன்றை விட சற்றே குறைவாகும். நமக்கு தெரியும் ஒப்புமை காந்த உட்புகு திறன் மியூ ஆர்னு சொல்லுவோம், அதனுடைய மதிப்பு வந்து ஒன்றை விட சற்றே குறைவாக இருக்கும். அடுத்ததாக இப்போதான் பார்த்தோம், புறக்காந்த புலத்தில் வைக்கும் பொழுது டயா காந்த பொருளிலிருந்து அந்த காந்த புல கோடுகள் விலகி செல்லும், அது அந்த பொருளின் வழியாக செல்லாது, அந்த பொருளை விட்டு விலகி செல்லும். இதுக்கு ஒரு மீசனர் எஃபெக்ட், அதாவது மீசனர் விளைவுன்னு சொல்லுவாங்க, இப்போ பார்க்க போகிறோம். அதைத்தான் வந்து இந்த புறக்காந்த புலத்தில் வைக்கும்போது காந்தப்புல கோடுகள் டயா காந்த பொருளிலிருந்து விலகி தள்ளப்படுகின்றன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது வெப்பநிலையை சார்ந்ததில்லை, வெப்பநிலையை பொறுத்து அதிகரிப்பதோ அல்லது குறைவதோ கிடையாது. டயா காந்த பொருள்களுடைய காந்த புலம் என்னாகும் அப்படின்னா, டெம்பரேச்சர் பொறுத்து அதிகமாகிறதோ அல்லது குறையிறதோ கிடையாது. அடுத்தது வந்து பாரா காந்த பொருள். இந்த பாரா காந்த பொருளில் என்ன இருக்கும் அப்படின்னா, நிகர காந்த இருமுனை திருப்புத்திறன் துளியாக இருக்கும். அதாவது அங்கே ஏற்கனவே வந்து திருப்புத்திறனை பெற்றிருக்கும், ஆனாலும் அது ஒவ்வொன்றும் தற்போக்காக அமைந்து மொத்த நம்ம நிகர காந்த இருமுனை திருப்புத்திறன் என்ன ஆகும்னா சுழியாக அமையும். பாரா காந்த பொருளினுடைய பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய காந்த ஏற்பு திறன் நேர்குறி கொண்டவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூஆர், அதாவது ஒப்புமை காந்த உட்புகு திறன் ஒன்றை விட அதிகமாக இருக்கும், ஒன்றை விட அதிகமாக இருக்கும். இதை புற காந்த புலத்தில் வைக்கும்போது காந்தப்புல கோடுகள் பாரா காந்த பொருளுக்குள்ளே ஈர்க்கப்படுகின்றன. நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, டயா பொருளை வந்து பொருளை விட்டு விலகி செல்லும்னு சொன்னோம், அதுதான் வந்து மீசனர் எஃபெக்ட்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, புற காந்தப்புலத்தில் வைக்கும்போது காந்தப்புல கோடுகள் பொருளின் வழியாகவே செல்லுகின்றன, பொருளை விட்டு விலகி செல்வதில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பாரா காந்த பொருள்கள் வெப்பநிலைக்கு எதிர்தகவாக அமையும். அதாவது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க காந்த ஏற்பு திறன் குறைந்துவிடும். அதை வந்து நம்ம கியூரி லா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கியூரி லா என்ன சொல்லுது அப்படின்னா, கைஎம் ப்ரொப்போர்ஷனல் டு 1/T, அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது வெப்ப அதிர்வின் காரணமாக காந்த இருமுனை திருப்பு திறன்கள் ஒருங்கமைவு, அந்த அலைன்மெண்ட் என்னாகும் அப்படின்னா குறைஞ்சிரும். ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா, அந்த அலைன்மெண்ட் குறையிறதுனால காந்த இருமுனை திருப்புத்திறன் வந்து குறைஞ்சிரும். இப்போ காந்த இருமுனை திருப்புத்திறன் குறையிறதுனால நமக்கு ஏற்பு திறனும் குறைஞ்சி விடும். ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கையம் ப்ரொபோர்ஷனல் டு 1/T சொல்கிறோம். இங்கே இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, கையம் இஸ் ஈக்குவல் டு C/T அப்படின்னு சொல்லலாம். இதில் சிங்கிறது வந்து கியூரி மாறிலி அப்படின்னு சொல்லுவோம், சிங்கிறது கியூரி மாறிலி. அடுத்தது வந்து ஃபெர்ரோ காந்த பொருள். இந்த ஃபெர்ரோ காந்த பொருளுக்கு நிகர காந்த இருமுனை திருப்பு திறன் உண்டு. அதாவது இது ஃபெர்ரோ காந்த பொருளை எப்படி நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னா, பெருங்கூறுகள் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நம்ம இதை விளக்க முடியும். பெருங்கூறுகள் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த காந்த இருமுனை திருப்பு திறன் ஒரு அணுவில் உள்ள காந்த இருமுனை திருப்பு திறன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பெருங்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெருங்கூறுகளை பொறுத்து இந்த ஃபெர்ரோ காந்த பொருள்கள் உள்ளது. இப்போ இந்த பெருங்கூறுகள் ஒவ்வொரு பக்கம் என்ன ஆகும்னா தற்போக்காக அமையும். இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த பெருங்கூறுகள் ஒரு புற காந்த புலம் இல்லாத பொழுது தனித்தனியாக அது இஷ்டத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒருங்கமைந்து இருக்கு. அப்போ நிகர காந்த புலம் துளியாக இருக்கும். இதை வந்து இதுவே வந்து புற காந்த புலத்தில் நம்ம வச்சோம்னா அது என்னாகும் அப்படின்னா, அந்த காந்த புலத்தின் திசைக்கு மாறிவிடும். இது வந்து ஃபெர்ரோ காந்த பொருள்னு சொல்லுவோம். இதனுடைய பண்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காந்த ஏற்பு திறன் வந்து நேர்குறியாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் அதிக மதிப்புடையது, காந்த ஏற்பு திறன் வந்து அதிக மதிப்புடையது. அடுத்தது ஒப்புமை உட்புகு திறன் அதிகம், ஒப்புமை உட்புகு திறன் அதிகமாக இருக்கும். இதே வந்து புற காந்த புலத்தில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபெர்ரோ காந்த
பொருளின் உள்ளே வலிமையாக ஈர்க்கப்படும், வலிமையாக ஈர்க்கப்படும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டயா வந்து விலகி தெளிச்சு பாரா வந்துச்சு, ஓரளவு உள்ளே போச்சு. இப்போ வந்து பெர்ரோவில் வந்து எல்லாத்தையும் வந்து உள்ளே இழுத்துக்கும், பெர்ரோ காந்த பொருள் உள்ளே வலிமையாக ஈர்க்கும். அடுத்தது வெப்பநிலையை பொறுத்து இது எதிர்தாக அமையும், அதாவது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க காந்த ஈர்ப்பு திறன் குறையும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அப்புறமா அப்படியே நீங்கள் வந்து வெப்பநிலை அதிகரிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபெர்ரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாறிவிடும். எந்த வெப்பநிலையில் ஒரு ஃபெர்ரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாறுதோ அந்த வெப்பநிலையை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். கியூரி வெப்பநிலை டிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி எழுதலாம்னா, கைஎம் ஈக்குவல் டு சி பை டி மைனஸ் டிசி. இந்த டிசிங்கிறது என்ன அப்படின்னா, கியூரி வெப்பநிலை. இப்போ பார்த்தது மூன்று வகையான காந்த பொருள்களுடைய பண்புகளை நாம் இப்போது பார்த்தோம். அடுத்தது வந்து காந்த தயக்கம். தயக்கம் என்பது பின்தங்குதல் என்று பொருள். பின்தங்குதல் அப்படின்னா, நம்ம காந்த புலத்தை கொடுத்து ஒரு பொருளை காந்த மாக்கரம் வச்சு, அப்போ அந்த காந்த புலம் தொடர்ந்து இருக்குமானா, இருக்காது. மாக்கு புலமும் காந்த புலமும் ஒன்றுக்கொன்று முன்ன பின்ன இருக்கும். அதாவது காந்தமாக்கு புலம் முன்னே சென்றால் காந்த புலம் வந்து குறையும். ஸோ அதை வந்து நம்ம தயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து காந்தமாக்குறதுக்கு, ஒரு பொருளை காந்தமாக்குறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காந்தமாக்கு புலம் கொடுக்குறோம். ஸோ அப்போ கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காந்தமாக்கு புலத்துக்கும் காந்தபுலத்துக்கும் இடையில் ஒரு கிராஃப் போட்டிருக்கிறோம். இப்போ அந்த காந்தமாக்கு புலத்தை அதிகரிக்கும் பொழுது காந்த புலம் அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில், அதாவது அந்த புள்ளி சிங்கிற புள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு தெவிட்டிய நிலையை அடைந்துவிடும், தெவிட்டிய நிலையை அடைந்துவிடும். அதற்கு மேலே நீங்கள் வந்து ஹச்சை, அதாவது காந்தமாக்கு புலத்தை எவ்வளவு அதிகரித்தாலும் அது வந்து அதிகரிக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் வந்து காந்தமாக்கு புலத்தை வந்து குறைச்சிட்டு வர்றீங்க, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறீங்க. இப்போ குறைச்சிட்டு வரும்போது காந்த புலம் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, அதுவும் குறையணும். அதாவது அதுவும் குறைஞ்சிட்டு வருது, ஆனால் முன்னாடி போன லைன் வழியாக போகாமல் இப்போ என்ன ஆகுதுன்னா, வேறொரு வழியாக வருகிறது. அப்போ வந்து காந்தமாக்கு புலம் ஜீரோ ஆகுனாலும் காந்த புலம் ஜீரோ ஆகாது. அப்போ இந்த இடத்த, அதாவது அந்த படத்தில் ஏடி அப்படிங்கிற அந்த எஞ்சிய காந்த புலத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காந்த தேக்கு திறன். அந்த எஞ்சிய காந்த புலத்தை வந்து நம்ம காந்த தேக்கு திறன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த காந்த எஞ்சிய அந்த காந்த தேக்கு திறனை எடுக்கிறதுக்காக அல்லது அதை ஜீரோவை கொண்டு வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதிர் திசையில் காந்த புலத்தை வந்து நம்ம கொடுக்குறோம், காந்தமாக்கு புலத்தை ஹச்சு கொடுக்குறோம், அதிகரிச்சுக்கிட்டே போகிறீங்க. அப்போ அதிகரிச்சுக்கிட்டே போகிறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காந்தமாக்கு புலத்திற்கு காந்த புலம் வந்து சுழியை அடையும். இந்த குறிப்பிட்ட காந்தமாக்கு புலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காந்த நீக்கு திறன். அதாவது இந்த எஞ்சிய காந்த புலத்தை சுழியாக்குவதற்கு நாம் எதிர் திசையில் கொடுத்த அந்த காந்த மாக்கு புலத்தை வந்து காந்த நீக்கு திறன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படியே நீங்கள் வந்து எதிர் திசையில் காந்தமாக்கு புலத்தை அதிகரித்துக்கிட்டே போனீங்கன்னா, நம்ம காந்த புலமானது எதிர் திசையில் தெவிட்டி நிலையை அடைந்து, அதாவது எஃப்ங்கிற அந்த எதிர் திசையில் தெவிட்டி நிலையை அடையும். மறுபடியும் நீங்கள் வந்து காந்தமாக்கு புலத்தை அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்றீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம குறைக்கும் பொழுது இப்படியே ஒரு சுற்று, ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கண்ணி, அதாவது ACDEFGKC அப்படிங்கிற இந்த ஒரு சுற்றை வந்து நம்ம காந்த தயக்க கண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த காந்த தயக்க கண்ணியினுடைய பயன் அப்படின்னு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காந்த தயக்க கண்ணியினுடைய பரப்பு வைத்து நாம் ஒரு காந்தமாக்கு பொருளை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இரண்டு வகையான காந்த பொருட்கள் இருக்கிறது, மென் காந்த பொருட்கள், வன் காந்த பொருட்கள். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இரண்டு வகையான வடிவத்தில் காந்த தயக்க கண்ணி இருக்குது. இப்போ ஃபெர்ரோ காந்த பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறைந்த பரப்புடைய மென்காந்த பொருட்கள் மற்றும் அதிக பரப்புடைய வன்காந்த பொருட்கள் என வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் சிலிக்கான் எஃகு, கார்பன் எஃகு இரண்டு இருக்குது. ஒன்று வந்து பரப்பு வந்து அந்த காந்த தயக்க கண்ணியினுடைய பரப்பு அதிகமாகும், இன்னொன்று வந்து குறைவாகவும் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வன் காந்த பொருள் அல்லது மென்காந்த பொருள்னு சொல்லுவோம். இப்போ இது எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலையான காந்தங்கள் செய்வதற்காகவும், மின்காந்தங்கள் செய்வதற்காகவும், மின்மாற்றி உள்ளகம் செய்வதற்காகவும் நாம் இதை பயன்படுத்துகிறோம். இந்த காந்த தயக்க கண்ணியினுடைய அந்த இதை வந்து நம்ம இதற்காக நிலையான காந்தங்கள், மின்காந்தங்கள், மின்மாற்றி உள்ளகம்லாம் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துவோம்.
இப்ப நிலையான காந்தங்கள் செய்வதற்கு என்ன வேணும் அப்படின்னா உயர்ந்த காந்த தேக்கு திறன் வேணும். உயர்ந்த காந்த தேக்கு திறனும் உயர்ந்த காந்த நீக்கு திறனும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் வந்து நம்ம நிலையான காந்தங்கள் செய்வதற்கு உபயோகிக்க முடியும். எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கு, ஆள் நீக்கோ, இதெல்லாம் வந்து நிலையான காந்தங்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது மின்காந்தங்கள் செய்வதற்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக தொடக்க காந்த ஏற்பு திறன் இருக்கணும். அடுத்தது வந்து குறைந்த காந்த தேக்கு திறனும் குறைந்த காந்த நீக்கு திறனும் இருந்தால் தான் நம்ம அதை வந்து மின்காந்தங்கள் செய்வதற்கு பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டாக தேனிரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம அதிகமாக மின்காந்தங்கள் செய்வதற்கு பயன்படுத்துவோம். அடுத்தது மின்மாற்றி உள்ளகம் செய்வதற்கு என்னன்னா அதிக தொடக்க காந்த ஏற்பு திறனும் உயர்ந்த காந்தம்புலம் மற்றும் குறைந்த பரப்பு கொண்ட மெல்லிய தயங்க கண்ணியை பெற்றுள்ள பொருட்களை மின்மாற்றி உள்ளகங்களாக நம்ம பயன்படுத்தலாம். தேனிரும்பு இதற்காகவும் பயன்படுத்தலாம். மின்காந்தங்கள் செய்வதற்காகவும் மின்மாற்றி உள்ளகம் செய்வதற்காகவும் தேனிரும்பை நாம் பயன்படுத்தலாம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா டேஞ்சன் விதி, டேஞ்சன் கால்வனோமீட்டர், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்த பண்புகள். காந்த பண்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தமாக்கு புலம், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் சொல்லுவோம், அடுத்து எம்மு, காந்த உட்புகுதிறன், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அடுத்ததாக காந்த வகைப்பாடு, காந்த பொருட்களுடைய வகைப்பாடு பார்த்தோம். தயா, பாரா, பெரோ பொருளாக பார்த்தோம். கடைசியாக வந்து காந்த தயக்க கண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த காந்த தயக்க கண்ணியினுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதோட இந்த வகுப்பு முடித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8 தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824001500